ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சிட்டி பேங்க்கில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. இதில் வந்து பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகள் உருவாக்கியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் கிடையாது, ஃபீஸும் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாராருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி, எப்படி அப்ளை பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். இது சென்னையில், திருச்சி, கோயம்புத்தூர் என்ற போன்ற மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோமோ, அந்த நியர்பை எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குமோ அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் பேங்க். இது வேர்ல்டு வைடில் இருக்குது இந்த பேங்க்கு. இந்த பேங்க்கில் எப்படி அப்ளை பண்ணலாம், யாராருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டின்றது தான் ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த வெப்சைட் அட்ரஸ் அப்ளை டு சிட்டின்னு, இதில் வந்து சம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் கொஷின் அவுட் டு ஐ அப்ளை சார் அப்ளை டு ஜாப்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஆல் வேக்கண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி லிஸ்டட் இந்த குளோபல் கேரியர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு, குளோபல் கேரியர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் அப்ளை ஆன்லைன் இருக்கும் பட்டனு, அதை அப்ளை பேஸ் அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது குளோபல் கேரியரில் வந்து நம்ம ஜாப் சர்ச் பண்ணி உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கேன் ஐ அப்ளை மோர் தென் ஒன் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் 11 ஜாபுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேன் ஐ நோட்டிஃபை வென் த ஜாப் இன்ட்ரெஸ்டட் அவர் அவைலபிள் சொல்லிட்டு, உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இருக்கான்றத செக் பண்ணுன்றாக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி எஸ்ன்றாங்க. உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஜாப் ஐடி கொடுத்துருவாங்க. அந்த ஐடி பேஸ் பண்ணி அவங்க ரெக்யூப்மெண்ட் கூப்பிட சொல்ல, அது கூட மேட்ச் ஆச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கால் வரும்ன்ற மாதிரி அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லுங்கள். இமெயில் வென் ஏ நியூ ஜாப் விகம் அவைலபிள் மீட் யுவர் குவாலிஃபிகேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட், நாங்கள் அதை பேஸ் பண்ணி கால் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் அவங்க கொடுத்துருக்க இது டீட்டெயில் கொஷின்ஸு. இது மெயின் கொஷின்ஸ், இந்த மூணு கொஷின் தான். அதை பேஸ் பண்ணி தான் இதை பார்க்குறோம். குளோபல் வேரிய கேரியர் அப்ளிகேஷன் பேஜுக்கு போவோம். அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். குளோபல் கேரியர் அப்ளிகேஷன் பேஜ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். குளோபல் வேரியபிளுக்கான, குளோபல் கேரியர் பேஜுக்கான ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4646 போஸ்ட் வந்து வேக்கன்சி இருக்குது. இது கொலம்பு இன்டர்நேஷ்னல் அளவில் கொடுத்துருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்டு நம்மளுக்கு எங்கே வேணுன்றத பார்க்கணும். யுனைடெட் ஸ்டேட்டு நாம் வந்து எங்கே கொடுக்கணும், எங்கே செக் பண்ண பார்க்கணும். அட்வான்ஸ் சர்ச்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து தமிழ்நாடுன்னு டைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு கொடுத்து சர்ச் ஜாப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஜாப் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் தமிழ்நாட்டில் 275 ரிசல்ட் காட்டிருக்கு. தமிழ்நாட்டில் சென்னை இந்தியா லொக்கேஷன் ஹெட் சவுத்து கிரெடிட் ஆப்ரேஷன் அனலிஸ்ட்டு இஸ் பர் இமிடியேட் அனலிஸ்ட் சொல்லிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. டேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். டேட் வந்து என்ன டேட்டுனா, இது லாஸ்ட் டேட்டுன்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி பாருங்கள். மொத்தம் 274 போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டேட்டா ஆஃபீஸர் கொடுக்குறேன், டேட்டா என்ட்ரி ஆஃபீஸர் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்க்குறேன். 3/1/2019 முடியுது. இந்த எங்கே வந்து பார்த்தீங்கன்னாங்க, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியா தமிழ்நாடு சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஃபுல் டைமு, டே ஜாப்பு, ரெகுலரு, ட்ராவல் டைம் நோன்னு கேட்டிருக்காங்க. நோ ட்ராவல் இருக்கக்கூடாது, நியர்பையாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் இன்ஸ்ட்ரக்ஷனு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா, கஸ்டமர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ட்ராக் அண்ட் ஒர்க் வித்தின் இயர் ரெக்யூர்மெண்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எரர் லிமிட்டெடு, கீ மெட்ரிக் ரிப்போர்ட்டிங், எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டிங்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் கீ டெலிவரிஷன். அவங்களோட என்ன பண்ண போகிறீங்க, என்ன குவாலிஃபிகேஷன், மினிமம் கிராஜுவேஷன், மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு பேங்க் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஜாபை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நான் இது எனக்கு எலிஜிபிள்ன்ற மாதிரி நான் சொல்லிட்டு அப்ளை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு அப்ளை பே கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி ஏஜென்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி கேரியர்லேருந்து பிறகு கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரி கொடுத்துட்டு, அது ஜென்ரல் இது தான், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், நீங்கள் படித்து பார்த்து கூட அப்ளை பண்ணுங்கள். அக்செப்டுன்னு கொடுத்துட்டு
அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஆல்ரெடி லாகின் பண்ணவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். நான் புதுசாக வர இந்த ஜாப் புதுசாக நான் அப்ளை பண்ண போனால் நியூ யூசர்னு கொடுத்தீங்கனாக்கா, நியூ யூசர் கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு இஎன்டர் த பாஸ்வேர்டு இமெயில் ஐடி ரீஎன்டர் த இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாக்கா உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிடும். உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெயில் ஐடியில் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்டு வந்து என்ன பேஸ் பண்ணியிருக்குன்னா கண்டைன் 6 to 32 கேரக்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் லோயர் கேஸ்ட் அண்டு அட்லீஸ்ட் கேப்டல் ஒன் கேப்டல் லெட்டர் சொல்லியிருக்கேன். மஸ்ட் கண்டெயின் நியூமரிக் கேரக்டர் அதாவது சிம்பிள் இருக்கணும்னு இருக்காங்க. மோர் தென் 2 ஐடென்டிஃபிக்கல் கனெக்டிவிட்டி கேரக்டர் இருக்கக்கூடாது. எப்படின்னா சிசின்னு இருக்கக்கூடாது, ஏஏன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதை கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் பேக் வந்துட்டேன். பேக் வந்துட்டு லொக்கேஷன் எட் அது மாதிரி கொடுத்துருக்கத்தை ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கத்த பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜில் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அதை சென்னையில் இருக்கிறது தான் காட்டுது. மேபி கோயம்புத்தூர் திருச்சி கூட வரலாம். பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஆனால் கோயம்புத்தூரில் கேட்டிருக்காங்க. நான் கோயம்புத்தூர் பார்த்தேன் இந்த பேஜில். இதை பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஜாபை அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.